நாளின் செய்யும் வெளிதானின் செய்யும் இனி நாடி வந்த கோளின் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினை. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வார ராசி பலன்கள் அக்டோபர் 3ஆம் தேதி முதல் அக்டோபர் 9ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. ரிஷப ராசிக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகிறது? ரிஷப ராசியில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய 7க்கும் 12க்கும் உடைய செவ்வாய் ராசியில் வந்து அமர்ந்து 7ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். ராசிநாதன் 5ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார், நீச்ச பங்கம் பெறுகிறார். உங்களுடைய சிந்தனைகள் எல்லாம் உங்கள் பிள்ளைகளுடைய கல்வி, அவங்களுடைய மேம்பாடடைய செய்வது, அவங்கள பற்றி தான் இருக்கும். உங்களுக்கு பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள், சந்தோஷமாக இருப்பீங்க. 5ஆம் இடத்தை குரு பார்த்தாலே சிறப்பு. 5ஆம் இடத்தில் ராசிநாதன் வேற போய் அமர்ந்திருக்கிறார். குலதெய்வத்துடைய பரிபூர்ண கடாட்சம் கிடைக்க பெறுவீர்கள் என்று சொன்னால் மிகையாக. 3ஆம் இடம் கம்யூனிகேஷன் பாவம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதிலையும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்து அதிபதியே உங்களுக்கு புதன் 5ஆம் இடத்தில் போய் அமர்ந்திருக்கிறார். நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், வாக்கு சாதுரியம் உடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு இது பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்களாக இருந்தால் வெளிநாட்டிலிருந்து நல்ல தகவல் வரும். இளைய சகோதரம் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். மற்றபடி பார்க்கும் பொழுது எடுக்கும் முயற்சிகள் யாவும் 100% வெற்றி வாய்ப்பை பெறும். 4க்குடையவன் 5ல் இருக்கிறார். ஒரு கேந்திராதிபதி ஒரு திரிகோணம் ஏறி குரு பார்வையில் இருக்கிறார் இந்த சூரிய பகவான். இது அமுக்கலங்க. பார்க்கும் பொழுது 5ஆம் இடம் வலுக்கிறது, புதாதித்திய யோகம் ஏற்படுகிறது. கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள், அதுவும் உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பானது ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 6ஆம் இடத்தில் கேது இருக்கிறார், சனி பார்வையில் இருக்கிறார். எதிரிகளை ஓட விரட்டுவார். மற்றபடி 6ல் இருக்கும் கேது பகவான் உங்களுக்கு அளப்பரிய பலனை செய்வார். ஏன்னா 6ஆம் இடத்தில் ராகு கேதுக்கள் அமர்னங்க. 3, 6, 11 சூப்பரான ஒரு பலனை, நல்ல பலனையே கேது பகவான் உங்களுக்கு வாரி வழங்குவார். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். செவ்வாய் அந்த வீட்டு அதிபதி செவ்வாயே பார்க்கிறார். அப்போது 7ஆம் இடம் ரொம்ப சிறப்பாகிறது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். சகோதரர்களால் ஆதாயம் கிடைக்கும். மற்றபடி உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ஒரு அமுக்கலமான ஒரு காலகட்டம். 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 10க்குடைய சனி பகவான் 9ஆம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். அதனால் செய்யும் தொழில் ஆகட்டும், உத்தியோகமாகட்டும், எல்லாமே சிறப்பானதொரு காலகட்டம். இந்த சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருப்பதால், 9க்குடையவன் 9ல் ஆட்சி பீடத்தில் இருப்பதால், வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய, செல்ல நினைக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்கள் தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். தொழில்துறை இதுவரைக்கும் மந்தத்தன்மையில் இருந்தது, இப்போ சூடு பிடிச்சி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன் என்று சொன்னால் 11ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். நீங்கள் 11ஆம் இடத்தில் குரு இருந்தால் எண்ணிய செயல் ஈடேறுதல். பிள்ளைகளுக்கு, திருமண வயதில் இருக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜுவல்ஸ், கோல்டு, வெள்ளி இதெல்லாம் வாங்கி தருவீர்கள். அதோடு மட்டுமல்ல, முதல் திருமணம் உருவி ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு கூட இது அற்புதமான ஒரு காலகட்டம். இந்த குரு பகவான் 2வது திருமணத்தை நடத்தி வைப்பார்.
வெளிநாடு செல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். 12 இருக்கும் ராகு பகவான் அளப்பரிய பலனை தருவார். உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், மற்றபடி ரியல் எஸ்டேட் செய்யக்கூடிய அன்பர்கள், அத்தனை பேருக்கும் இந்த வாரம் ரிஷபராசி அன்பர்களுக்கு பல அற்புதங்கள் தரக்கூடிய ஒரு வாரமாக அமைகிறது. அக்டோபர் 3-4 சந்திராஷ்டம தினமாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.